வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணணும் சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எதுவானாலும் சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வருத்துருங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும்போது இல்லை நார்மலாக வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை எடுத்துக்கிட்டால் கூட சளி பிரச்சனையேருந்து நம்ம விடுபடலாம் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்க எல்லாருமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதோட வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீண்ட வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இங்கே விருப்பப்பட்டாக்க அது கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே ரொம்பவே கூடுதல் சுவையாக இருக்கும் இந்த சட்னி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது பட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து இதை பண்ணலாம் தாராளமாக இப்போ கொஞ்சம் போல் புளி சேர்த்துறேன் புளி சேர்த்துட்டு இது போல் அதாவது ஓம அதாவது கற்பூர வழி அப்படின்னும் சொல்லலாம் இதை இந்த இலைகளை வந்து ஒரு பத்து போல் நல்லா செடியிலேருந்து பிரிச்சுட்டு நல்லா கழுவிட்டு மண்ணு போக கழுவிட்டு நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை லைட்டாக அந்த வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து லைட்டாக வத வதக்கிடலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் வந்து சேர்த்துருங்க இப்போ கொத்தமல்லி தலைகள் சேர்த்த பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லி தலைகளையும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கக்கூடிய ஹீட்லேயே வந்து வந்து இப்படி வதக்கிடுங்க இது நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா ஆறுன பிறகு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கே அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க தான் சா சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வழக்கம் போல் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் இட்லியோட பரிமாற போகிறேன் நீங்கள் தோசையோடு சாப்பிட்லாம் இல்லை சூடான சாதத்தோடு இந்த துவையில் வந்து போட்டு நீங்கள் பசங்க சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்